ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற 600 சதுர அடி நிலத்தில் முதல்ல கார் ஷெட் இருந்தது. என் குழந்தைக்கு பால் வேணும்னு யோசித்தப்ப எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு இருந்தேன். அந்த நேரம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போதான் எனக்கு நாட்டு மாடுகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. அதனால் நாம் ஏன் மாடு வளர்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் வந்தது. அதனால் முதல் மாடு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் காரை நிரந்தரமாக வெளியே விட்டுட்டேன். இப்போ கார் நிறுத்துகிற இடத்துல 3 மாடுகளை கட்டியிருக்கேன் என்று முன்னுரை கொடுத்த மணிகண்டனை தொடர்ந்து பேச ஆரம்பித்தார் பிரீதா. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த வரைக்கும் எங்களுக்கு நாட்டு மாடுகள் பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா தான் இது நம்முடைய பாரம்பரியத்தை காக்க நடக்கிற போராட்டம்னு புரிஞ்சுது. உடனே நான் கிளம்பி கரூர் மாவட்டத்தில் இருக்கிற வானக பண்ணைக்கு போனேன். என் கணவரும் பக்கத்தில் இருக்கிற 3 சோலைகளுக்கு போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தார். ரெண்டு பேரும் இயற்கை வழியில் நாட்டு மாடு வளர்க்குற முறைகளை கற்றுக்கிட்டு வீட்டு தேவைக்காக ஒரு மாட்டை வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம். அதுதான் இவ்வளவு இப்போ நாட்டு மாடுகள் பெருகியிருக்கிறது. முதன் முதலாக நாட்டு மாடுகள் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் பசு சினைக்கு நின்றுடுச்சு, அதனால் பால் குறைய ஆரம்பிச்சுது. அடுத்ததாக போய் கடையில் பால் வாங்கி குடிக்க தோணலை, அதனால் ரெண்டாவதாக ஒரு நாட்டு மாடு வாங்கினோம். ஒரு நாட்டு மாடு வளர்த்தப்ப பெரிய எங்களுக்கு எதுவும் கஷ்டம் தெரியல. ரெண்டாவது ஒரு மாடு வளர்த்தப்ப பார்த்துக்கிறது கஷ்டமாக இருந்தது. அதனால் வேலைக்கு ஆள் வைக்கிறதுன்னு நானும் கணவரும் முடிவு பண்ணினோம். வேலைக்கு ஆள் வைக்கிறதுன்னு ஆயிடுச்சு, அதனால் இருந்த இன்னும் கொஞ்சம் இடத்துல அதிகமான நாட்டு மாடுகள் வளர்க்கலாம்னு முடிவு பண்ணினோம். அதனால் மொத்தமாக 5 மாடுகளை வளர்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே நாட்டு மாடுகள் தான், காங்கிரஸ் கிருன்னு நாட்டு மாடுகளாக வாங்கினோம். இப்படி தான் ஆரம்பித்தது எங்களோட பயணம் என்றவரை இடைமறித்து பேசினார் மணிகண்டன். என்னுடைய குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இதை ஆரம்பித்தோம். முதல்ல அக்கம் பக்கத்திலிருந்து எதிர்ப்பு வரும்னு நினைச்சேன். ஆனால் எங்கள் ஏரியாவிலேயே வந்து பால் எருவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் பாலை கறக்க இன்னும் பழகலை. பக்கத்தில் இருக்கிற பால்காரர் ஒருவர் தான் வந்து கறந்து கொடுத்துட்டு போவார். எங்கள் பாலை சொசைட்டிக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுக்க எங்களுக்கு விருப்பமே இல்லை. இது மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சேன். அதனால தான் மக்களுக்கு நேரடியாக கொடுத்துக்கிட்டு வர்றேன். ஆனால் சுத்தமான நாட்டு மாட்டு பால் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட 30 வீடுகளுக்கு மேல் எங்கள் கிட்டே இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. முதன் முதலாக இதை வாங்கிட்டு போனவங்க அடுத்த முறை இன்னும் ஆர்வமாக வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுதான் சுத்தமான நாட்டு பாலோட சுவை. நான் சிறுசேரியில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நாட்டு மாடுகள் மேலே அதிகமாக ஆர்வம் இருக்கிறதால இந்த சிட்டிக்குள்ளேயே எங்களால் வளர்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் கார் ஷெட்டுக்காக ஒதுக்கின குறைஞ்ச அளவிலான இடத்துல தான் மாடுகளை வளர்க்க ஆரம்பித்தோம். இப்போ மாடுகள் அதிகமானதால் பக்கத்திலேயே கொஞ்சம் விரிவாக்கம் செய்திருக்கோம். ஒரு மாட்டில் ஆரம்பித்தோம். இப்போ காங்கிரஸ் கிர் ஹரின்னு 6 மாடுகளும் 4 கன்னுக்குட்டிகளும் இருக்குது. ஒரு கட்டத்தில் மாடுகள் அதிகமாயிடுச்சு, இதை விடவும் தோணலை. அதனால் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே 25 மாடுகள், 10 கன்னுக்குட்டிகள் இருக்குது. அதாவது எங்கிட்ட இருக்கிறதே மொத்தமாக சேர்த்தால் 45 உருப்படி இருக்கும். நாட்டு மாட்டுப்பால் விற்பனையோடு மட்டுமல்லாமல் மாடுகளில் இருந்து கிடைக்கிற சாணத்தை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கிறோம். இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு என்னுடைய மனைவி பயிற்சி எடுத்திருக்காங்க. மாடுகளுக்கு தேவையான புல்லை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பக்கத்திலிருந்து வாங்கிக்கிறோம். தேவையான அளவு வைக்கோல் உளுந்து போட்டு அரிசி தவிடு தீவனங்கள்னு வாங்கி வச்சுக்கிறோம். தவிடு எல்லாம் ஆனந்தூர் மார்க்கெட் பகுதியிலேயே கிடைக்குது. மாடுகளை பராமரிக்க நிரந்தரமாக ஆட்களை வச்சுருக்கோம். மாடுகள் சினையானவுடன் அச்சரம்பாக்கத்துக்கு தான் கொண்டு போயிடுவோம். கன்று போட்டவுடன் திரும்பவும் இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம். நாட்டு மாடுகள் பற்றி எல்லோருக்கும் தெரியணும், அதோட பாலை எல்லோரும் சுவைச்சு பார்க்கணும்னு தான் இங்கே வச்சு மாடுகளை பராமரிச்சுட்டு இருக்கோம் என்றவரை தொடர்ந்து பிரீதா பேசும் பொழுது, நாட்டு மாடுகளில் கிடைக்கிற பால் சாணத்தை வச்சு நெய், வரட்டி, பஞ்சகவ்யா, தொழுவுரம், ஜீவாமிர்தம், பூச்சி விரட்டி, விபூதி, கோஹர்க்கு, சாம்பிராணி, தைலம், அகர்பத்தி, இயற்கை ஃப்ளோர் கிளீனர், சோப்புன்னு 25 பொருட்களுக்கு மேலாக தயாரிக்கிறோம். மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்க இயற்கை இடுபொருட்களை வாங்கிக்கிறாங்க. விபூதி, கோஹர்க்கு, சோப்பு பற்றின விவரம் தெரிஞ்சவங்களும் தேடி வந்து பொருட்களை வாங்கிக்கிறாங்க. கிராமங்களில் தான் சந்தையை தேடி அலைய வேண்டியிருக்கும். மாநகர பகுதிங்கிறதுனால விற்பனைக்கு பிரச்சனையே இல்லை. இப்போது எங்கள் பொருட்கள் எல்லாம் அமெரிக்கா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மொத்தமாக 5 மாடுகளில் இருந்து 35 லிட்டர் பால் கிடைச்சிடும். 1 லிட்டர் பால் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறேன். இதன் மூலமாக ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் வருமானமாக கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாடுகள் கொடுக்குற எல்லா பொருட்களையும் வச்சு
மாதம் ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் வருமானம் பார்த்துடுவேன். கடைசியாக ஒரு விஷயம், மாடுகள் சினைக்கு நின்றுட்டால் எல்லோருக்கும் அது பாலை கொடுக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது கொடுக்குற சாணம் மற்றும் கோமியத்தை வச்சு நிறைய பொருட்களை நாம் செய்யலாம். யோசித்து நல்ல வருமானம் பார்க்கலாம். நன்றி என்று அவர்கள் விடை பெற்றார்கள்.